வணக்கம் அஷ்டமி திதி பைரவ வணக்கத்திற்கு மிகவும் சிறந்தது பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் அடியார்களின் பாபத்தை நீக்குபவர் என்று பொருள் சனி பகவானின் சஞ்சாரத்தால் எவர் ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டி இருந்தாலும் அவர்கள் பைரவரை வழிபட்டு சரணடைந்தால் அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையை செய்வார் அதனால்தான் ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி ஜென்ம சனியால் அவதிப்படுவோர் பைரவ வழிபாடு பண்ணுவதன் மூலம் அத்தொல்லைகளில் இருந்து ஈடுபட முடியும் அதிலும் இரு பக்கமும் நாய் வாகனங்களுடன் காட்சி தரும் பைரவ பெருமான் மிகுந்த சக்தி வாய்ந்தவராம் மேலும் அஷ்டமி திதி கொண்ட நாட்களில் அஷ்டலட்சுமிகளும் பைரவரை வணங்குவர் எனவே இந்நாளில் நாமும் பைரவரை வணங்குவதால் பைரவரின் அருளோடு அஷ்டலட்சுமிகளின் அருளும் பெறுவோம் என்பது உறுதி சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கே ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படும் பைரவர் சிவனுடைய அம்சம் ஆவார் இறைவனின் அம்சமாக அவதாரமாக இருக்கும் பைரவருக்கு அஷ்டமி திதியில் பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஐந்து வகை எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றப்பட வேண்டும் ஐந்து தனி தனி அகல் விளக்கு எடுத்துக்கொண்டு ஓர் அகலில் நல்லெண்ணெய் அடுத்து இலுப்பை எண்ணெய் மற்றொன்றில் விளக்கெண்ணெய் அடுத்ததில் பசுனை அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அகலின் திரிமுகம் பைரவ சுவாமியை நோக்கி வைத்து தனித்தனியாக தீபம் ஏற்றி வெளிப்பட்டு வர வேண்டும் ஓர் அகலில் ஏற்றிய நெருப்பில் இருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது இவ்வாறு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமானது தனித்தனியாக ஏற்றி வழிபட தீராத பிரச்சனையும் தீரும் நல்லருள் கிட்டி காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகளும் நீங்கும் தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் இன்று பிளவ வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கிலம் பதினொன்று டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தொன்று சனிக்கிழமை சுக்லபக்ஷம் வல்ல இன்று சப்தமி திதி அதிகாலை ஒன்று இருபது மூன்று வரை பின் திதி இன்று சதயம் நட்சத்திரம் அதிகாலை மூன்று ஐம்பது ஆறு வரை பின் பூரட்டாதி நட்சத்திரம் இன்று யோகம் காலை ஆறு பதினேழு வரை பின் மரண யோகம் சூரிய உதயம் காலை இன்று நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு வரை மற்றும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து வரை இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை சூலம் கிழக்கு சூலம் பரிகாரம் தயிர் இன்றைய சிறப்பு இன்று அஷ்டமி திதி இன்றைய சனிக்கிழமையில் அரச மதத்தடி விநாயகர் சனி பகவான் பைரவர் ஆஞ்சநேயர் பெருமாள் ஆகியோரை வழிபடலாம் இன்றைய ராசி பலன் முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் உடல் சோர்வோம் மன அழுத்தமும் உங்களை பாதிக்கும் தொழிலில் உற்பத்தி விற்பனை செடித்து ஆதாய பணவரவு கிடைக்கும் வேலையை செய்வதற்கு முன்பு நன்கு திட்டமிட்டு செய்தால் நிச்சயம் சிறப்பாக வேலையை செய்து முடிப்பீர்கள் வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் யாவும் சுக்கு நூறாகும் இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் இன்று வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத சில சம்பவங்கள் ஏற்படுவதனால் உங்களுக்கு இன்று கோபம் வர வாய்ப்பு இருக்கிறது உங்கள் கருத்தை மற்றவர்களிடம் சொல்லும்போது அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என ஒருமுறை யோசித்து கொள்ளுங்கள் இதற்கு காரணம் உங்களுக்கு சரியப்பட்டது மற்றவர்களுக்கு அது தவறாக அமையலாம் மூன்றாவதாக ராசிக்காரர்கள் இன்று அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்ல வேண்டும் இதனால் வரை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் இன்று நடைபெறும் வியாபாரமாக இருந்தாலும் சரி வேலை இடமாக இருந்தாலும் சரி இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நடைபெறும் நீங்கள் சந்திக்கும் வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வது உங்களுடைய திறமை நீங்கள் அதிக அளவில் பணம் சேமிப்பீர்கள் நான்காவதாக கடகராசிக்காரர்கள் உங்களை சுற்றியுள்ள அன்பார்ந்தவர்களிடம் இருந்து பரிசு இன்று நீங்கள் பெறுவீர்கள் இதனால் இன்று மனமகிழ்ச்சி அடைவீர்கள் வேலை பழுவினால் அல்லது வியாபாரத்தில் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் இதனால் குறைந்து போகும் குடும்ப பொருளாதார நிலை உயரும் ஐந்தாவதாக சிம்ம ராசிக்காரர்கள் இன்று ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் இந்த வாய்ப்புகளை திறமையாக பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் ஒரு சில வாய்ப்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கவல்லது திறன்பட யோசித்து எடுக்கும் முடிவுகள் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக்கும் ஆறாவதாக கண்ணீராசிக்காரர்கள் இன்று அமைதியுடன் நடந்து கொள்வீர்கள் அமைதியாக இருந்தாலும் சாமர்த்தியமாக இன்று செயல்படுவீர்கள் உங்களுக்கு பிடிக்காத சம்பவங்கள் இன்று நிகழாதிருப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் மற்றவர்களுடன் நல்ல சகோதர உறவை மேம்படுத்திக் கொள்வீர்கள் ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது பொருட்களை வாங்குவதற்கு முன்பு மற்ற இடங்களிலும் ஆலோசனை பெறுவது சிறப்பு எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் உயர்வான சிந்தனைகள் உருவாகும் நாளாக இன்றைய நாள் அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் அல்லது சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் இன்று நடைபெற வாய்ப்பு இருக்கிறது ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் இன்றைய நாளில் பெரியவர்களின் ஆசி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது வாழ்க்கையில் சாதித்தவர்கள் உங்களை விட வயதில் மூத்தவர்களின் ஆசியை இன்று நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் பெறும் ஆசியானது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மேலும் உயர்ந்த நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் பெற்றோரின் அன்பை பெறுவீர்கள் பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் இன்று புதிய அறிமுகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது இன்று உங்களை விட உயர்ந்த மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம் வாழ்க்கை துணை மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் இன்று உடல் நலனில் கவனம் தேவை சிறு சிறு நோய்கள் வர உங்களுக்கு இன்று வாய்ப்பு இருக்கிறது உணவு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் செயல்கள் சிறப்பாக அமையும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமும் நிதானமும் தேவை கவனக்குறைவினால் ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது மீன ராசிக்காரர்கள் இன்று உடல் நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சிறு நோய்கள் வரலாம் அல்லது உடல் ரீதியாக வலிகளும் இன்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கடினமான வேலைகளை செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை அவசியம் கூர்மையான பொருட்களை பயன்படுத்தும் போது இன்று கவனமுடன் செயல்படுங்கள் உங்கள் மனதை பாதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது சரி வியூவர்ஸ் சத்தம் இல்லாமல் வளர்கிறது விதை பெருத்த சத்தத்துடன் விழுகிறது மரம் அழிவு எப்போதுமே அலறுகிறது ஆக்கம் எப்போதுமே அமைதியானது இதுதான் அமைதியின் ஆற்றல் எனவே என்றும் அமைதியாக வளருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இந்த ஒரு பொருளை காகத்திற்கு வைத்தால் தீராத கஷ்டங்களும் தீரும் அனைவருக்கும் வணக்கம் தீராத கஷ்டங்கள் தீர காகத்திற்கு எத்தகைய உணவுகளை வைக்கலாம் என்று பார்ப்போம் நமது வாழ்க்கையில் வரும் முக்கால்வாசி பிரச்சனைகளுக்கும் காரணம்